हाई हलोडा वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर जंगू को माफिया बेबी गर्ल पार्ट 23 दा पाक पोरो लास्ट पार्ट यार पाकलना पाटे ओके नम्बर डायरेक्टा स्टोरी कोलना सो लास्ट पार्ट ना कंप्लीट पड़ीना उ जंगू बेबी पर्दी जॉय रे रोम एमोशनल फील पड़ी ना कंप्लीट पड़ी ओके नम्बर स्टोरी को हास्पिटल नहीं अनकॉन्शियसलें जंगू जॉय नड़क वे पकड़ पड़क्र अब जॉय पाक जॉय ना क्यूटा कई काल आटे अव क्यूटा पड़ती जेके मेस्मरेसिंग फील उन्नल वन मिनट वन अब जॉयो हेड होल्ड पड़ी किस पड़े अब जॉयो चुं वरल पिछड़ी पातीटर सो अंदर ब्लिस् फीलिंग कला पड़ते तूंगिटो नर्सा वेट पड़िटरपी बिकॉज़ அவங்க எழுப்பி வரும்போது ஜேகே நல்லா திட்டி விட்டுட்டான் அவ தூங்கட்டும் அப்படினு சோ அப்ப கரெக்ட்டா ஜாய் அழுக ஸ்டார்ட் பண்ணிறா நீங்க மெதுவா கண் முழிச்சு பாக்குறீங்க மேம் எஞ்சிட்டீங்களா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மில்க் ஃபீட் பண்ணோம் அவங்க Dress கொஞ்சம் கழுறீங்களா நாங்க ஸ்பாஞ்ச் வச்சு அங்க ரப் பண்ணி விட்டா மில்க் கொஞ்சம் ஃப்ளோவா வரும் சோ ஓ சரி கொஞ்சம் சீக்கிரமா அவ வர அழுகுறா ஜாய்மா दो अम्मा वंटडामा फंटा पसी की दें पाप कुटी को येंगा कुछ सीकर पाने सोलेंगा कुछ सीरे पन्रींगला ओके सर अब दिन सोनो दमे मैम कुछ ताली कंगा अब दिन सोल्टा उंगो रोंबा फास्टा पन्रांगा उंगल को रोंबा वाली की दा अब दे उंगा आईसा टाइटा क्लोज पनी करेंगा सो जेके की दा पाते सम्म्या को वर्दे अट द सेम टाइम कस्टमर रिक हेलो ये दिगे या वो फास्टा पन्रींगा मधुआ पाने तेरिया दा इन्ना इन्ना चे sorry sir, hospital work time முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போணும் அப்புறம் இந்த கதை நல்லா இருக்கே செம்மையா இருக்கே என்ன உங்கள எல்லாம் யார் வேலைக்கு செத்துனா நீ ஃபாஸ்டா பண்ணி ஃபாஸ்டா வீட்டுக்கு போணும்னு ஏன் பொண்டாடி தகச்சலா ஏ நீ வாடி நானே பண்றேன் சரி ஜிம்மை பொழகணும் சார் 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 கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் நானே பண்ணிடுறேன் சார் உனக்கு தேவையில்ல என்னை விட அவளை யாரையும் நல்லா பார்த்துக்க முடியாது ஏதாச்சும் ஹெவினா சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் போகலாம் ஏ காட்டுடி ஜேகே கொஞ்சம் சீக்கிரம் ஜேகே அவள் அழுகிறா சீக்கிரம் ஏ இரு இரு ஜாய் இதோ அப்பா வந்துட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் தங்கம் ஏ வருதா பாரு வருது ஜங்குக்கா இதோ ஜாய்மா என்னடி தங்கம் எதுக்கு அழுகிறீங்க இதோ அம்மா வந்துட்டுண்டோ மில்கோட இதோ தூக்கிக்கிட்டேன் அம்மா சோ என் குழந்தைக்கு பசிக்குதாக்கும் அழுகுது பாருங்க என் குழந்தை வயிறு நிறைஞ்சிருண்டோ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி ஃபீட் பண்ணிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க பொன்னடி கை குட்றி எதுக்கு ஜங்குக்கா அம்மா ஐட்டெல்லாம் கங்க்ராட்ஸ் பண்ணுடி குட்றி ஜங்குக்கா ஏ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி பொன்னடி எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே கத்திட்டே போகணுன்றது டே நான் அப்பா ஆயிட்டேனா அப்பா ஆயிட்டேனான்னு ஓ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி ஏ அவ்வீடு பொண்டாட்டி உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜேகே அவகிட்ட பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன நான் கேட்குறக்குள்ள அன்கான்ஷியஸ் போயிட்டேன் ப்ளீஸ் சொல்லுங்களா நான் ஃபர்ஸ்ட் பிரக்யானதுலேருந்து யோசிச்சுட்ருக்கேன் அவர் என்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசுகிறாரோ அதை நான் கேட்கணும்னு ஆனால் ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அவகிட்ட என்ன பேசுனீங்க ஏ அது வந்து லட்டு விட்ரி சொல்லுங்கள் ஜேகே பெருசாலாம் ஒன்றும் இல்லடி உன் லைஃப்பில் யார் வந்தாலும் அப்பா மட்டும் விட்டுறாத அப்பாவுக்கு இனிமேல் எல்லாமே நீ தானே சொன்னடி அச்சு ஜங்குக்கா பாருங்களேன் உங்கள் பொண்ணு மேரேஜ் அப்போ கூட உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே அழ போகிறா அப்பா நான் உங்கள் கூட தான்ப்பா இருக்க போகிறேன் நாங்கள்லாம் போகலப்பான்னு இல்லாட்டு என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆனாலும் எனக்கு அவள் ஏதோ பால் குடிக்கிறாளே அப்படி தாண்டி தெரியவா என் பிரின்சஸ்க்கு கல்யாணம்லாம் ஆகும்ல நினச்சி பார்க்கும்போதே அழுகுதுடி பொண்டாட்டி அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போதுடி அப்படியே சர்ச்சில் ஜாயும் தயாங்கும் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க நீயும் நானும் அப்படியே மொதல் சீட்டில் உட்காந்துருக்கோம் நிறச்சதால சோடா புட்டி அப்படியே அவளை பார்க்குறேன் அவளும் உன்னை பார்த்த ஒரு மாதிரி ஃபேஸ் வைக்கிறா செத்துடுண்டி அந்த டைமே அப்படியே அவன் முன்னாடி சிரிக்கிறேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வாமா தயாங்க நீ நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு அவளும் சிரிக்கிறா ஆனால் ஓரமாக போய் உன்னை அக் பண்ணி ரொம்ப அழுகிறேன்டி அவன் முன்னாடிலாம் அழமாட்டான் அப்பாலாம் அவன் முன்னாடி அழுக மாட்டேன்
அப்படியே அழுகும் போது நீ தான் கம்ஃபர்ட் பண்ணுற, என்னங்க சின்ன குழந்த மாதிரி அழுதுட்டு அப்படி இப்படின்னு. ஏ அந்த நாள் சீக்கிரம் வரக்கூடாதுடி, மெதுவாகவே அப்படியே போட்டும் ஜாய், குட்டி குழந்தையாகவே இருக்கட்டும்டி. ஜோ ஜங்குக்கா, இப்போவே ஏன் அதெல்லாம் நினச்சி அழுகிறீங்க? ஆ ஒரு நிமிஷம் பாருங்களேன், பாருங்க அவன் ஃபேஸை எவ்வளோ பசியில் குடிக்குது பாருங்க. ஆ ஏன் என்ன அப்படியே எழுப்பில, எழுப்பி இருக்கலாம்ல, எப்படி அழுதுச்சு என் பொண்ணு என் குட்டி பாப்பா. டீ இல்லைடி, அவளும் அப்போ தூங்கிட்டு இருந்தா, இப்படி அழுவா என் பொண்ணு இப்படி அழுகுன்னு தெரிஞ்சிருந்தா அப்படியே ஒன்று எழுப்பியிருப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை போடுறான். எப்போண்டாட்டி சித்தாங்கக்கா என் சாரிடி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல. அச்சோ ஜெகே, நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன், என்ன என்ன ஆச்சு என் புருஷனுக்கு, சாஞ்சுக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாய்ச்சிக்கிறீங்க. ஸோ ஜாய் கொஞ்ச நேரத்தில் பாலெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு உங்கள் கையிலேயே படுத்து தூங்கிடுது. நீங்கள் அப்படியே அவளவே பார்த்து டீப்பாக ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா நம்ம பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, என்னால் கண் எடுக்கவே முடியல, அவள் லிப்ஸை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக அவளவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்னாட்டி தங்கச்சி மாதிரியே இருக்காள்ல, ஏ அவதாண்டி அவளே தாண்டி, அவள் கூட இப்படி தான் இருந்தா தெரியுமா, அப்படியே குட்டியாக அம்மா பக்கத்தில் படுத்திருந்தா. நான் போய் அவள் கையை டச் பண்ணேன், அழகாக என் ஒரு ஃபிங்கரை பிடிச்சிக்கிட்டாடி அந்த குட்டி கையை வச்சு. இப்போ கூட என் பொண்ணு கையை தொட்டனா அவளும் சேம் அதே மாதிரி பண்ணாடி, செத்துட்டேன். ஜங்குக்கா நான் தான் சொன்னேன்ல, இவ ஜாய் நம்ம ஜாய், நம்ம பொண்ணு, நம்ம குட்டி பொண்ணு, நம்ம வேர்ல்டோட லைட், நம்ம ஸ்மைலோட லிப்ஸ், ஹாப்பினஸோட ஜாய், ஜாயோட பிளஸ். பொண்டாட்டி என்னடி என் பொண்ணவே பார்த்துட்டு இருக்க, வச்சேன் வை கண்ணு போட்டுண்டி என் பொண்ணுக்கு, நீ கூட நீ ரெஸ்ட் எடு, நான் வச்சுக்கிறேன். ஜங்குக்கா ஜங்குக்கா ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேனே, அப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் ஜங்குக்கா. பொண்டாட்டி நம்ம பொண்ணு தாண்டி, அதுக்கு நீ ரெஸ்ட்லாம் எடுக்காமல் ஏண்டி, என் கண்ணு வேற பாதி பட்டுருச்சு என் குட்டி பாப்பா மேலே. ஏ போய் தூங்குடி, பீரியட்ஸ் வேற. ஆமாம் பொண்டாட்டி எப்படி போகுது பாதண்டி, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ஜாய் வந்தப்பவே ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுடி, ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா புருஷனுக்கு. ஆமாம் ஜங்குக்கா, ஒரு 1 மந்த் கிட்டேயாச்சும் போகும்னு நினைக்கிறேன். சரி ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் என்ன, நான் பார்த்துக்கிறேன். நாப்கின்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஆர்டர் பண்ணிடுறேன் இப்போவே. ஜூஸை தான் குடிக்கிறேடி போண்டாட்டி. எனக்கு எதுவும் வேணாங்க, நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு தூங்கிடுறேன். ஏய் உங்ககிட்ட நடி கேட்டுட்டு சொல், என்ன சாப்பிட்ற நீ, எதா இருந்தாலும் சொல்றி. எனக்கு தான் தோணு இல்லையே ஜேகே, சரி கிஸ்தரவா, என் பொண்ணுகிட்ட இவ்வளோ அழகான என் பிரின்சஸை கூடுதுருக்கா, உனக்கு என்ன வேணும்டி கேள்றி, என்ன வேணாலும் கேளு நான் தரேன். எனக்கு என்ன வேணும், எல்லாமே இருக்கே ஜங்குக்கா, அடி ஏதாச்சும் இல்லாமல் இருக்குண்டி யோசிடி. என் புருஷன் இப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே சாஞ்சுக்கிறீங்க. கரெக்டான நேரத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன், டே வாடா போகலாம். ஹா மோமோ இல்லை இல்லை உள்ளே வாங்க, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், என்னங்க கூப்பிட்டுங்க. மோமோ உள்ளே வா. என்ன என் டாட்டர் இன்லா பிறந்துட்டா போல, அப்படியே அவளை பார்த்துட்டு போயிட்டேன், ஃப்ரையா தூங்கிட்டு இருந்தா. இப்போ ஃப்ரையா இருக்கும்போது ஒரு டைம் பார்த்துட்டு போயிருந்தோம்ல, அதுதான் ஃப்யூச்சரில் கரெக்டாக இருக்கும். அதுதான் அவளை பார்க்கலான்னு ஒருத்தன் எப்படி வந்திருக்கான்னு பாருங்களேன். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க தயாங்க்கு வந்து 1 ஏஜ் ஆயிருக்கும், ஓரளவுக்கு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், அப்படியே க்யூட்டாக ஓடி வந்துட்டு உங்களையும் ஜேகேவியும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். தயாங் என்னடா என்ன வேணும் உனக்கு, யாரை பார்க்க வந்தீங்க, யாரை வேணும், என்ன தானே பார்க்க வந்த, ஜாய் ஜாய் ஜாயா ஜங்குக்கு ஜாய் வேணுமாமா. அது இல்லை ஃப்ரையா, ஒரு 1-2 டைம்ஸ் தான் சொல்லி கொடுத்துருப்போம் ஜாய் அப்படின்னு, அப்போ இருந்து அடிக்கடி வர்றது ஜாய் 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 தான். நாங்கள் கிண்டர் ஜாயா கேட்டால் வெறும் ஜாயா. ஏ பிச்சை மாமனே வாடா வாடா, உனக்காக தாண்டா வெயிட்டிங்கு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி என் பொண்ணவே நீ கூப்பிடுவே ஜாயின்னு, அதுவும் அவன் பக்கத்தில் வந்து கூப்பிடுற. டெய் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா, ஜாய் மா ஜாய் நான் பேச பேச மறுபடியும் உனக்கு ஜாய் வேணுமாடா, பிச்சம் அவனே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை லிஃப்ட் பண்ணிக்கிறான். ஸோ தயங் ஜாய்கிட்ட போய் மெதுவாக உட்காந்துட்டு ஃபேஸை டச் பண்ணிவிட்டு
அம்மா அம்மா ஜாய் யார் தங்கோ அது யாரு அது யாரு உனக்கு ஜாய் மா ஜங்குக்கா ஸ்வீட் ஜங்குக்கா ஐயோ எவ்வளோ அழகாக பேசிக்கிது பாரு இந்த க்யூட் பையன் ஒய் தயாங் பிச்சுமா அம்மா கூப்பிட்றேன் திரும்படா திரும்புறானான்னு பாரு ஃப்ரையா ஜாய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒய் கிச்சுமா எங்க ஜாய்க்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா பார்க்கலாம் கிளம்பலாம் பாப்பா சின்ன பாப்பால தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து பார்க்கலாம் எங்க வா முத்தம் கொடுத்துட்டு அம்மா கிட்ட வந்து கையை பிடிச்சிக்கோவா கிளம்பலாம் வா அப்போ தயாங்க அப்படியே ஜாயோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அம்மா ஜாய் பாப்பாவுக்கு கிஸ் கொடுத்துட்டேன் ஜோ கொடுத்துட்டீங்களா சரி வா கிளம்பு வா ஆஹா மறுபடியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான் அப்போ ஜேகே டக்குன்னு அந்த ஸ்வீட் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணிக்கிறான் அப்போ தயாங்க அப்படியே போகாமல் ஜாய் பக்கத்தில் படுத்துட்டு அவள் ஃபேஸவே ஹோல்ட் பண்ணி படுத்துருக்கான் அச்சோ ஜங்குக்கா இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு இப்போவே இவங்க ரெண்டு பேரையும் மேரி பண்ணி வைக்கணும் போல இருக்குது மோமோ உனக்கு ஓகேவா எனக்கு எப்போவோ ஓகே ப்ரேயா ஜேகே மட்டும் ஆ நானும் என் பொண்ணுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ப்பா இப்போ என் பொண்ணு எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் தயாங்களாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என் பொண்ணு எனக்கு மட்டும்தான் ஏன் ஃப்ரையா அண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இப்போவே உனக்கு காது மேலே அடி கொடுக்குற வாங்கிக்கிறியா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தா தயம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ மோமோ இருந்துட்டு அச்சோ ஆரம்பிச்சிட்டாண்டா தயாங்கா அப்புறம் வந்து பார்க்கலாம் பாப்பா தூங்கிட்டுண்டா வா ஆ நான்டா நான் வரல வரலையா ஏன் வரல ஜாய் ஜாய் பாப்பா ஜாய் தாண்டா மகனே அப்புறம் அம்மா கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் உனக்கு ஜாயை வா பார்க்கலாம் வரல போ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான் அப்போ ஜேகே இருந்துட்டு ஏ மோமோ மோமோ விடு விடு பரவாயில்ல இருக்கட்டும் என்ன ஆ பாவன் என் பிச்சம்மா வேற ஏங்கி போயிருப்பான் ஆமாம் சிஸ் இருக்கட்டும் அவன் அழுகிறான் பாருங்க தயாங் ஜாய் கிட்டெல்லாம் இருந்து உன்னை பிரிக்கலை நீ இங்கே இருக்கலாம் அப்புறமா ஜங்குக்கா விட சொல்லிடுறேன் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்துடுவான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் தயாங்க அப்படியே தூங்கிடுறான் அப்போ ஜிமின் உள்ளே வந்துட்டு தயாங்க தூக்கும் போது தயாங்கோட ஹேண்டும் ஜாயோட ஹேண்டும் அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு ஜங்குக்கு மெதுவாக சிரிச்சுட்டே டே பிச்சமாவா உன்னை நான் வந்து கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் கையை பிரிவினே தவிர அப்படியே ஃபாரவர்லாம் இல்லைடா என்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணு நீ தாண்டா மாப்பிள்ளை டே ஜிம்னா உன் பையனை நல்லா பாதுகோடா பிச்சமாக உன நல்லா பாதுகோ என்ன டேய் ஜெகே நீ எதை நினச்சி சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது நீ மூடிட்டுரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கூட்டிகிட்டு ஜிமின் போயிடுறான் ஸோ நீங்கள் ஒரு 2-3 days டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வரீங்க ஜாயை கூட்டிகிட்டு வந்ததுமே ரெண்டு பேரும் ஜாயின் தயாங்கோட ஃபியூனரலில் அவளை வச்சுட்டு தென் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க போனால் ஃபெலிக்ஸ் எல்லாரும் அவளை தூக்கி அப்படி கொஞ்சிறாங்க ஃபெலிக்ஸ் என்ன அழுகிறியாடா நீ இல்லையே கண்ணு வேர்க்குதுடி ஏ பொய் சொல்லாத ஜாய் முன்னாடி அழாதடா அவளுக்கு பிடிக்காது இப்போதுக்கு நீ அழுகிற ஏய் லடி நம்ம கேங்லேயே ஃபஸ்ட்டு பேபி உனக்கு தான் அதுவும் நீ ஏன் ஒரு பேபி அதாண்டி எனக்கு ஜாய் ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுடி எனக்கு சொல் தெரிலடி அச்சோ ஃபெலிக்ஸா கமான் டோன்ட் க்ரை லெட்ஸ் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க ஸோ ஜேகேக்கு லைட்டாக அடிவயிறெல்லாம் சூடாகுது இல்லாட்டு என் பிரின்சஸ் நீ என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் போய் கட்டி போடுறீ ஆ நான் அவளுக்கு என் ஜாயோட ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்கணும் இங்கே கூடு ஜங்குக்கா ஆமாம் இல்லை சரி வாங்க ஜாலியாக இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தா ஐயோ பொண்டாட்டி நான் உன்னை கூப்பிடவே இல்லைடி நீ இங்கேயே இருக்கலாம் இங்கேயே இருறி நான் என் பாபி மச்சானை மட்டும் கூப்பிட்டுக்கிறேன் டே மச்சான் ஆடா போகலாம் ஜங்குக்கா என்னையே விட்டுட்டு போகிறீங்க என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் பார்க்கணும் ஜாயோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஏ உனக்கு இங்கேருந்து வர தோணுச்சுனா நீ வா இங்கேருந்து வர தோணுச்சுனா மட்டும் வாடி ஆ ஜங்குக்கா ஏ மச்சான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாயை தூக்கிட்டு போயிடுறான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி அவன் பின்னாடியே போகிறீங்க ஜேகே நான் வந்துட்டேன் வந்துட்டியா நான் கூட வரமாட்டேன்னு நினச்சேன் என்ன பிரச்சனை ஜங்குக்கா ஜாய்க்கு பால் கொடுத்துட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணலாமா பசிக்கும் இல்லை காலில் வரும்போது தானே குடிச்சா ஏன் பசி மாடி போனாட்டி எனக்கு குழந்தைங்கள பற்றிலாம் தெரியாது இல்லை ஜங்குக்கா அவளுக்கு பசிச்சா கூட சொல்ல தெரியாதுல்ல அதான் அவள் அழுகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துர்லான்னு ஆமாம் ஆமாடி கரெக்டு தாண்டி என் பொண்ணு பசின்னு கத்தவே கூடாதுடி லட்டு கரெக்டாக இரு என்ன
அவ தூங்கும் போது சின்ன சவுண்ட் வந்துச்சுன்னா ஷிவர் ஆகுறாடி. ஹாஸ்பிட்டல்லே நோட் பண்ணேன். ஸோ தூங்கும் போதெல்லாம் அப்படியே அமைதியாக பேசிக்கணும் என்ன, அப்படியே சைன் கூட பண்ணிக்கலாம், சவுண்டே போடக்கூடாது, மெதுவாக பேசிக்கணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரீ தன்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்னு. தப்பித்தவரே யாராவது கத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, காண்டாயிர வேண்டி. ஆ நானும் பார்த்த ஜங்குக்கா, சின்ன சின்ன சவுண்டுக்கு கூட ஷிவரானா தானே. ஸோ தங்க குட்டிக்கு ஷிவர் ஆகுது பாருங்களேன். சரி நீ மில்க் கொடு. ம், வாங்க வாங்க வாங்க. ஜெக்கே அவள் ட்ரை பண்ணுறது பாருங்களேன், முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்களாம். ஜாய், இப்போதைக்கு நாங்களாம் ஒன்று தெரியவே மாட்டோம், ஒரு 1 மந்தில் நாங்களாம் தெரிவோம் என்ன. இப்போ சமத்தான் என் குட்டி பாப்பா பால் குடிச்சிட்டு 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 தூங்கணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு மில்க் கொடுத்துட்டு அப்படியே படுக்க வைக்கிறீங்க. சங்குக்கா நீங்கள் தூங்குங்க, நைட்லாம் தூங்கவே இல்லை என் புருஷன், பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கீங்கன்னு. போய் தூங்குங்க போங்க. ஏ அப்புறம் தூங்குறேன், நீங்கள் வாடி போனாட்டி. ஆ என்னாச்சு ஜங்குக்கா? இல்லாடு நெடி, பீரியட்ஸ்லாம் ஓவராக போதா, இல்லை எவ்வளோ சேஞ்ச் பண்ண நாப்கின்லாம் மார்னிங்லேருந்து? ஆ 5 சேஞ்ச் பண்ணேன் ஜேகே. ஓ பொண்ணாட்டி கஷ்டம் இல்லடி, குழந்தையும் வச்சுட்டு ஸ்டொமக் பெயின் வேறு ஒரு பக்கம் தாங்கிட்டு. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க கேர்ள்ஸ்லாம், நான் பார்த்தேன். ஜாய் தூங்கும் போது அப்படியே வயிற்று பிடிச்சி சுருண்டு படுத்திருந்தடி, எனையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது வலிக்குதுன்னா சொல்றி, சொல்லாமலாம் இருக்காது என்ன, சொல்லாமல் இருந்தால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். சங்குக்கா அதெல்லாம் பழகுனது தான், நான் சின்ன வயசு 5th ஸ்டாண்டர்ட்லேயே நான் எச்சுட்டு பண்ணிட்டேன், அப்போ இருந்தே இப்போ வரும் பழகிடுச்சு, இட்ஸ் நேச்சர். டோன்ட் வெரி ஜங்குக்கா, நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க புருஷா, உங்களை நம்பி இப்போ 2 பேர் இருக்காங்க, ஸோ டோன்ட் வெரி. ஆ சரி நீ ஓகே தானே கம்ப்ளீட்லி அப்படின்னு உங்களை டைட்டாக அக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே மந்த்ஸ்லாம் பாஸ் ஆகுது. 1st 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் உண்மையாக ஒரு சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்தீங்க, பிகாஸ் ஜாய் வந்து ரொம்ப குட்டியாக அப்படியே நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா அது குடிச்சிட்டு சமத்தாக இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக பார்ப்பா, பிகாஸ் இந்த வேர்ல்டெல்லாம் அவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், எல்லாமே அப்படியே புதுசாக பார்த்துட்டு அமைதியாக இருக்கும். பட் போக போக உங்களால் சுத்தமாக தூங்க முடியல, பிகாஸ் நீங்கள் இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக ஜாய் இருந்துச்சு கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அவளை பார்க்குறது, ஜங்குக்கை பார்க்குறது, உங்கள் ஃபேமிலி பார்க்குறதுனே சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ரெஸ்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஜாய்க்கு 1.5 ஏஜ் ஆகிட்டுருக்கு. செம்ம வெயிட்டாக அப்படியே க்யூட்டாக புட்டு புட்டுன்னு இருப்பாள், எல்லாருக்குமே அவளை பார்த்ததுமே தூக்கணும்னு தோணும், எல்லாருக்குமே ரொம்ப செல்லும். ஒரு நாள் அவங்க அப்பாவோட ஸ்டொமக்கில் உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்கா, பிரின்சஸ் எங்க அப்பாவை கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு ஜாயோட ஐஸை அவன் கையை வச்சு க்ளோஸ் பண்ணுறான். அப்போ அதை அப்படியே அவன் கையை எடுத்து விட்டுட்டு ஜேகேயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி சிரிக்குது. அஜோ யோ என் பிரின்சஸை பாரு முன்னாட்டி, ஏ பாருடி என்ன அழகு சிரிப்பை பாரு என் பொண்ணுக்கு முன்னாட்டி. ஆரம்பிச்சிட்டிங்களா ஜங்குக்கா? ஆ எனக்கு கொஞ்சம் கூட துணி மடிக்கவே விட மாட்டேங்கிறா அவங்க பொண்ணு, எல்லாத்தையும் வந்து களைச்சி போட்டுருது. ஏய் நெடி பார்க்குற, பார்க்குறத பாருங்க அழகி. பின்ன என் பொன்றி, என் பொண்ணு அழகிக்கெல்லாம் எவளும் ஈக்குவல் இல்லை, தாய் எவளும் இல்லை. என் தங்க புள்ள உன்னை எப்படி நான் பிச்சை முடிவு கொடுக்குறது? ஆ என் குஜிலி குட்டியை எப்படி அப்பா கொடுப்பேன்? ஜாய் பசம் அப்பா கூட இருந்துறியா நீ? ஜங்குக்கா உங்களை வச்சுட்டு ஏய் என்னடி என் பொண்ணு பிச்சமாவனா இல்லை அப்பாவான்னு கேட்டால் என்ன தாண்டி சொல்வா? பாகுறியாடி ஜாய் ஒய் இங்கே பாருங்கள் அப்பாவை பாருங்கள். ஜங்குக்கா அவள் உங்கள் பட்டனில் விளையாடிட்டுருக்கா ரொம்ப சின்சியராக, இப்போதைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏய் இருடி ஒய் குஜிலி அப்பாவை பாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவன் ஷோல்டரை லைட்டாக ஷேக் பண்ணுறான். அப்போ ஜேகே பார்த்து அதை அழகாக சிரிக்குது. அப்பா கேட்குற கொஸ்டினுக்கு என் அழகு புள்ள அழகாக பதில் சொன்னோம், அப்பா வேணுமா இல்லை பிஜமா வேணுமாடமா? ஆ யார் வேணும் உனக்கு? ஜங்குக்கா இல்லை தயாங்கா சொல்லு பார்க்கலாம். என்னடி முழிக்கிற, அப்பா கேட்குறக்கு இப்போவே ஆன்சர் சொல்லி தப்பிச்சிரு, சொல்லு தயாங் தான் வேணும்னு சொல்லுடி. ஆ நீ மூட்றி, அப்பா தான் வேணும்னு சொல்வா பாரு, ஏண்டி பல்பு வாங்க போகிற நீ? ஆ டே சொல்லுடாமா. ஜங்குக்கா இல்லை தயாங்கா? ஜாயிமா சீக்கிரம் சொல்லுங்கள், என் கோழி குஞ்சு உங்கள் அப்பா கண்ணை பார்த்தே தயாங் தான் வேணும், எனக்கு தயாங் தான் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். தயாங் தானே வேணும் என் ஜாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. அப்போ ஜேகேக்கு தலைக்கால் புரியல, அப்படியே ஜாய் அக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஏ பார்த்தல என் பொண்ணு என் பிரின்சஸ் டி என் குட்டி பாப்பாடி, ஜாய்க்கு தங்குக்கு தான் வேணுமா? தங்குக்காக்கும் அப்பா தங்குக்காடா?
எப்போனாடி இனிமேல் என் நேம் ஜங்குக் இல்லைண்ணா தங்குக் நீ கூப்பிட்றேண்ணா ஓ என் அழகு பிள்ளடா இது என்னைக்கும் உன்னை விட்டு கொடுக்காது என் பொண்ணு பார்த்தல அப்படின்னு அவன் சீக்ஸை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான் நீங்கள் அதை ஹாப்பியாக பார்த்துட்டே ஜங்குக்கா அப்போ நானும் கேட்குறேன் ஜாய் அம்மாவை பாரு பார்க்கலாம் ஓய் உனக்கு அம்மா வேணுமா இல்லை அப்பா வேணுமா ஏ ஆண்டி நீ அவளுக்கு எப்போவுமே நான் தாண்டி ஃபஸ்ட்டு இப்போவே ஏன் பல்பு வாங்குற சொல்லிடுடாமா அப்பா தான் வேணும் அப்பா போன நீ கெத்தா சொல்லு பார்க்கலாம் ஜாய் நீ சொல்லு அம்மாவா அப்பாவா அப்பா அடி பாவி அப்பா அம்மா வேணாமாடி உனக்கு நான்டா என்னது நான்டாவா அப்பா அம்மானு சொல்ல மாட்டியா ஜாய் நீ அம்மா சொல்லு சங்குக்கா அம்மானு சொல்ல மாட்டாளாமா பார்த்தல ஏன்டி இந்த அசிங்கம் அவள் அப்பா பொண்ணுடி என் பிரின்சஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் அப்படியே போட் பண்ணிவிட்டு சோகமாக உட்காடுறீங்க அச்சோ என் லட்டு பொண்ணாட்டிங்க வா வாடி வரமாட்டேன் நீங்களே இருந்துக்கோங்க அடி அச்சோ பொண்ணாட்டி லவ் யூடி என்னாச்சு என் பொண்ணாடிக்கு நீங்கள் போங்க வரல நான் இங்கேயே இருக்கேன் போங்க ஜெனி எங்கே இருக்க என்னை யாருக்குமே பிடிக்கல ஏ பொண்டாட்டி அழாதடி ஏ லவ் யூடி பொண்டாட்டி லவ் யூடி நான் லவ் பண்ணுறடி உன்னை என் பொண்ணு உன்னை லவ் பண்ணுறா அவள் விளையாடுறடி என்ன மாதிரிடி நான் நம்ப மாட்டேன் போங்க எனக்கு வலிக்குது எவ்வளோ வலிக்குது தெரியுமா ஐயோ பொண்டாட்டி ஜாய் அம்மா அழியுது போப்போ போய்டு விட்டுரு அம்மா கூட தான் சார் அது என்ன அழுகு முஞ்சி அவன் நீ வா வா ஆமாம் அழுது முடிஞ்சுதான் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக அழுதுட்டு இருக்கீங்க அப்போ ஜேகே வேணும்னே எகெயின் எகெயின் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான் ஐயோ இவ்வாறு க்யூட்டாக பண்ணுறாளே பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்துறது ஜாய் குட்டிமா என்ன பார்க்குறீங்க அம்மா அழுகிறாளா ஓய் அம்மாவை சமாதானப்படுத்துறியா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போகிறீங்களா அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கிறான் அப்போ ஜாய் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு கணத்தையும் தொடச்சி விடுது இப்போ அதுக்கு நீ வந்து என்ன ஹக் பண்ணுற ஜாய் குட்டி போடி உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அம்மா உனக்கு நான் நாண்டா மாடி குட்டிமா ஆனால் எனக்கு நீ வேணுண்டி அம்மாவுக்கு வேணுண்டி தங்கு கிளி சரி வாங்க பால் குடிங்க எவ்வளோ நேரம் ஆச்சு சாப்பிட்டு உனக்கு ஆட்டம் வந்து குடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நீங்கள் மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இதை ஜேகே பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே மெதுவாக ரப் பண்ணுறான் என்னங்க என்ன என்னாச்சு உங்களுக்கு பசிக்குதா ஆமாடி ரொம்ப பசிக்குது புருஷனுக்கு நான் ஜெனியாக கூப்பிட்டா ஏ வேணாண்டி நீ தான் அதெல்லாம் விட முடியும் பொண்டாட்டி என்ன என்ன வளர்றீங்க ஏய் என் பொண்ணு தூங்கிட்டாளடி இருங்க கொஞ்ச நேரம் ஆகும் தூங்குறக்கு ஏன் ஜேகே சரி ஒன்றும் இல்லடி ஏதோ இருக்கு என்ன ஃப்ரையா உள்ளே வரலாமா ஹே ஜெனி பாடி உள்ளே பா ஜாய் என்ன பண்ணுறா இன்னும் தூங்கலையா குட்டி பாப்பா சரி நான் கூட்டிகிட்டு போயிட விளையாடுறக்கு வாங்க 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 சித்திக்கிட்ட வாங்க வெளியில் போய் விளையாடலாம் வாங்கடோய் ஜெனி தூங்கிட்டானா இங்கே கொண்டு வா அப்புறம் அந்த சைடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் பேண்டா மாதிரி ஒரு பால் இருக்கும் அதை எடுத்துக்கோ அதுதான் அவளுக்கு ரீசன்ட் ஃபேவரட் அப்படின்னு சொன்னதுமே ஜாய் தூக்கிட்டு போயிடுறா அப்போ ஜேகே அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே ரோல் ஆகி உங்கள் மடியில் வந்து படுக்கிறான் ஜங்குக்கா என்ன என்னாச்சு என்ன வேணும் என் புருஷனுக்கு என்ன ஆனால் எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் ஜங்குக்கா ஏ என்னடி என்னடி வேலை உனக்கு முட்டுக்காரி என்ன வேணும் ஜங்குக்காக்கு என்ன வேணும் இல்லடி பொண்ணாட்டி எனக்கு பல நாளாக ஒரு டவுட்டுடி அது மில்க் குடிக்கிறாள் என் பொண்ணு அதான் உன் மில்க்கு அது அவளுக்கு என்ன டேஸ்டி தரும் இல்லை ஜேக்கே அவங்களுக்கு போக போக தான் டேஸ்ட்லாம் தெரியும் இப்போலாம் தெரியாது ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் நான் போகிறேன் ஏ இருடி பொண்டாட்டி அப்படியேடி பொண்டாட்டி இது எனக்கு தெரில பாரு அப்போது 10 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியுமாடி தெரியுமே அப்போ ஒரு 20 ஏஜ் தெரியும் ஜங்குக்கா அப்போ பெருசுங்களுக்கெல்லாம்டி ஐயோ ஜங்குக்கா உங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படிலாம் கேள்வி கேட்க தோணுமோ அது பிறந்த குழந்தைய தவிர நம்ம எல்லாருக்கும் டேஸ்ட் தெரியும் போதுமா என் புருஷனுக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சா நான் போகலாமா சரி நான் வரேன் ஏ பொண்டாட்டி இன்னும் உள்ளடி இருடி என்ன ஜங்குக்கா நான் போய் கிளாத்லாம் வாஷ் பண்ணணும் ஏ இரு இரு இரு
ஆக்சுவலாக மெயின் பாயிண்ட்டே இன்னும் வரலடி. இரு, என்ன என்ன வேணும் லேடி? அப்போது எனக்கும் வந்து இதெல்லாம் டேஸ்ட் பண்ணால் டேஸ்ட்டு தெரியும் லேடி. இப்பண்டாட்டி அப்படியா கதை? ஜெகே உங்களுக்கு மில்க் வேணும்னா சுற்றி வளைச்சி கேட்குறீங்களா? நான் போகிறேன். ஏ ஏ பொண்டாட்டி நில்ட்ரி, ஏ மில்க்கு வேணும்டி. ஆ ஜெகே, என்ன என்ன கேட்குறீங்க நீங்கள்? போங்க, நான் போகணும், விடுங்க. ஏய் மில்க்கு வேணும்டி, மில்க்கு குன்றி ஜொங்குக்கு கொலந்த மாதிரி கைய விடுங்க, போங்க. ஏ நீ தானடி எனக்கு கொழந்தன்னு கொஞ்சுவ, அப்போ மில்க்கு குன்றி, மில்க்கு வேணும்டி குட்ரியே. சோ இந்த பையனை வச்சுட்டு ஜெகே ஜெகே, இப்போ வந்து அந்த இடம் ஒன்லி பிலாங்ஸ் டு ஜாய், புரியுதாடா புருஷா? இல்லாட்டு மரண்டி அடி, மால்தீவ்ஸில் ஃபுல்லாக நான் அங்கே தான் இருந்தேன் நடி. ஆமாம் ஒத்துக்கிறேன், என் பொண்ணுக்கு தான், ஆனால் எனக்கும் தாண்டி எனக்கு வேணும்டி, டேஸ்ட்டு வேணும்டி, மில்க் வேணும்டி. ஆ ஜங்குக்கா போங்க ஜங்குக்கா. இப்போ நட்டி என்ன நீ புதுசாக ஷைலாம் ஆகிற, நீ அடி இது கேட்குற முன்னாடி அள்ளி அள்ளி தருவேன். என்ன மில்க் வேணுமா? ம், மில்க் வேணும்டி. பேசப்பாரு, பேபி மாதிரி வச்சே ஏமாத்திருது இந்த பையன். சரி வாங்க. வந்துடி வந்துட்டேன். ஏய் கழட்டுடி. அப்படின்னதும் நீங்களும் உங்கள் ஒன் சைட் டாப் அப்படி கழட்டி விட்டுட்டு அவனை கேரி பண்ணிக்கிறீங்க. ஜெகே ஜங்குக்கா மெதுவா ஜங்குக்கா. சரிடி மெதுவாக தானடி பண்ணுறான். ஜெகே என்ன நீங்கள் குடிக்கிற மாதிரியே தெரியல, கடிக்கிறீங்க. ஜெகே ஜெகே வலிக்குது. உன்னாட்டி நல்லா இருக்குடி. ஜெகே ஜெகே ஸ்டாப் இட் ஜெகே. கொஞ்ச நேரம்டி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஃப்ரையா ஃப்ரையா, ஆ ஜெகே ஜெகே ஜெனி எந்திரிங்க அப்படின்னதும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சொல்லு ஜெனி. தூங்கிட்டாடி பாப்பா. ஆ தூங்கிட்டாளா, என் சொத்து கிளி செக்குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வாங்கி படுக்க வைக்கிறீங்க. அப்போ ஜெகே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு, வா சரி ஆனால் போதடி, டெய்லியும் என்ன டெய்லியும் மில்க்கு வேணும்டி. ஆ ஜங்குக்கா, ஆ இவது கால் பண்ணுறான் பொண்டாட்டி, எனக்கு சைட்டில் வேறு கொஞ்சம் வேலை இருக்குது, சரி நான் கிளம்புறேன், ஈவினிங் போல் வருவேன்னு நினைக்கிறேன். சரி என் பிள்ளைய பார்த்துக்கோ என்ன, சரி போயிட்டு ரெண்டி பொண்டாட்டி, லவ் யூ. ஜங்குக்கா இங்கே வாங்க, வாயை தொடச்சிட்டு போங்க. என்னடி நான் சிவாயில் என்ன? ஆ மில்க் கொடுக்கும் போது தெரியலையா, மவுத்துக்கு கீழெல்லாம் படுற மாதிரியா மில்க் குடிக்கிறது? உங்கள் பொண்ணை பார்த்து கற்றுக்கங்க. ஆ அப்படி கதிடா போச்சுடி, நெக்ஸ்ட் டைம் படாமல் குடிச்சிட்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அப்போ நீங்களும் அவனுக்கு தொடச்சி விடுறீங்க. ஓகேடா இதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன், லவ் யூ ஆல்.